நட்பருக்கு வணக்கம். இந்த வகுப்பறையில் நம்ம 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எத்தனை மில்லிமீட்டர் ஸ்கொயர், 26 மீட்டர் ஸ்கொயர் எத்தனை சென்டிமீட்டர் ஸ்கொயர், 8 கிலோமீட்டர் ஸ்கொயர் எத்தனை மீட்டர் ஸ்கொயர் என்பதை நம்ம இந்த வகுப்பறையில் படிக்க போகிறோம். 5 சென்டிமீட்டர் வந்து எத்தனை மில்லிமீட்டர்னாக்கி நமக்கு சொல்ல தெரியும். 1 சென்டிமீட்டர் என்பது எத்தனை மில்லிமீட்டர், 10 மில்லிமீட்டர். ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிடணும் அப்படின்னாக்கி நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். மீட்டர் வந்து நடு மைய அளவு. இந்த மீட்டருக்கு இடது பக்கத்தில் டெகாமீட்டர் இருக்கும், மீட்டருக்கு வலது பக்கத்தில் டெசிமீட்டர் இருக்கும். இது கா, இது சி. காசி ஞாபகத்தில் வச்சுடுங்க, மறக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கி இது சென்டிமீட்டர், அடுத்து மில்லிமீட்டர். இந்த டெகாமீட்டருக்கு முன்னாடி ஹெக்டாமீட்டர், ஹெக்டாமீட்டர். இதுக்கு முன்னாடி கிலோமீட்டர். இப்போ 1 கிலோமீட்டரை ஹெக்டாமீட்டராக மாற்றணும்னா 10 பெருக்கணும், 1 கிலோமீட்டரை டெகாமீட்டராக பெருக்கணும்னா 100 பெருக்கணும், 1 கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா 1000 பெருக்கணும், 1 மீட்டரை டெசிமீட்டராக மாற்றணும்னா 10 பெருக்கணும், 1 மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும்னா 100 பெருக்கணும், 1 மீட்டரை மில்லிமீட்டராக மாற்றணும்னா 1000 பெருக்கணும். சரிதானே? இது ஞாபகத்தில் இருந்தேன்னா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 1 சென்டிமீட்டர் என்பது எத்தனை மில்லிமீட்டருங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு இந்த மேப்பில் இருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 1 சென்டிமீட்டர் வந்து எவ்வளவு, எத்தனை மில்லிமீட்டர், 10 மில்லிமீட்டர். சரிதானா? நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்குறாங்க, மீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னாக்கி இந்த சென்டிமீட்டரையே நம்ம என்ன செய்யணும், 2 முறை பெருக்கணும். சென்டிமீட்டரையும் சென்டிமீட்டரையும் பெருக்கணும்னாக்கி சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ ஒன்றையும் பெருக்கணும்னா 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிதானா? இந்த 1 சென்டிமீட்டருக்கு சமமான பகுதி தான் என்னது, 10 மில்லிமீட்டர். இதையும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா, நமக்கு மில்லிமீட்டர் ஸ்கொயர் வரணுங்கிறதுக்காக 10 மில்லிமீட்டரையும் நம்ம என்ன செய்தோம், பெருக்குறோம். சரிதானா? அப்போ 10 பெருக்கும்போது நமக்கு 100, மில்லிமீட்டரையும் பெருக்கும்போது மில்லிமீட்டர் ஸ்கொயர். சரிதானா? அப்போ 1 சென்டிமீட்டர் என்பது 100 மில்லிமீட்டர் ஸ்கொயர். நமக்கு கணக்கில் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கிறாங்க, 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன செஞ்சிடணும், இந்த 5 கொண்டு இந்த 100 பெருக்கி 500 மில்லிமீட்டர் ஸ்கொயர்ன்னு எழுதிடணும். புரிஞ்சுதா? அடுத்து பாருங்கள் இன்னொரு கொஸ்டின், 26 மீட்டர் ஸ்கொயர் என்பது எத்தனை சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்று கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும்னா என்ன செய்யணும்னு பார்க்கணும். அப்போ மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும்னா 100 கொண்டு பெருக்கணும். அப்போது 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். சரிதானே? இப்போ நமக்கு மீட்டர் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க, அதனால் இந்த 1 மீட்டரை நம்ம மீட்டர் ஸ்கொயராக மாற்றணும்னா என்ன செய்யணும், 1 மீட்டர் × 1 மீட்டர் அப்படின்னு பெருக்கிறோம்னா மீட்டரையும் பெருக்கும்போது மீட்டர் ஸ்கொயர், 1 பெருக்கும்போது 1 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த 100 சென்டிமீட்டரையும் பெருக்கணும், அப்போ தான் நமக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ 100 சென்டிமீட்டர் ரெண்டையும் பெருக்கும்போது, 100 பெருக்கும்போது, நம்ம அங்கே 10 பெருக்கும்போது எப்படி 100 மாறிச்சதோ அதே மாதிரி 2 0 4 0 போடணும். அப்போ 4 0 10000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிதானா? இப்போ நமக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்கிறாங்க, 26 மீட்டர் ஸ்கொயர் எத்தனை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ 26 கொண்டு இந்த 1 பெருக்குங்க, 26 போட்டுட்டு இதில் 4 0 இருக்குது, அந்த 4 0 போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுருங்க. அப்போ 260,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிதானா? இதே மாதிரி தான் இன்னொரு கணக்கு, 8 கிலோமீட்டர் ஸ்கொயரை எத்தனை மீட்டர் ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. அப்போ கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா, இந்த கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும், 1 கிலோமீட்டர் என்பது
எத்தனை மீட்டர்? 1000 மீட்டர். சரிதானா? இங்கே மீட்டர் ஸ்கொயரில் கேட்டிருக்காங்க, அதனால் நம்மளும் இதை மாற்றுதோம். அப்போ 1 கிலோமீட்டர் பெருக்கல் 1 கிலோமீட்டர், ரெண்டையும் பெருக்கணும்னா 1 கிலோமீட்டர் ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த 1000 மீட்டரையும் பெருக்கும்போது நமக்கு மீட்டர் ஸ்கொயரில் கிடைக்கும். அப்போ இதை ரெண்டையும் பெருக்கும்போது என்ன செய்யணும்? ஒன்றே ஒன்றே பிறகு இங்கே 3 0, இங்கே 3 0, 6 0 நம்ம போட்டுறணும். சரிதானே? 6 0 போட்டு மீட்டர் ஸ்கொயரும் போடணும். அப்போ பார்த்தீங்கன்னா இது எத்தனை? 1,000,000 மீட்டர் ஸ்கொயர். சரிதானே? அப்போ அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்க? நமக்கு 8 கிலோமீட்டர் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. 1 கிலோமீட்டர்னா இது. அப்போ 8 கிலோமீட்டர் ஸ்கொயர்னா இந்த 8 கொண்டு இந்த நம்பரை பெருக்கணும். அப்போ 8 ஒன்றையும் பெருக்கிறீங்கன்னா 8. அதே மாதிரி என்ன செஞ்சுருங்க? 6 0 போட்டுருங்க. சரிதானா? அப்போது மீட்டர் ஸ்கொயர் இப்போ பார்த்தீங்கன்னா என்னது? 80,000,000 மீட்டர் ஸ்கொயர். சரிதானா? இதே மாதிரி பயிற்சியில் கொடுத்துருக்கக்கூடிய கணக்குகளை நீங்கள் செய்யும்போது இன்னும் அதிகமாக நன்றாக செய்யலாம். நன்றி, வணக்கம்.